வணக்கம் ரவர்களே, நான் திவாகர். ராமர் பிறந்ததாக கருதப்படுகின்ற அயோத்தியில் ராமருக்கான கோயில் என்றது கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழாண்டது மிக கோலாகலமாக அண்மையில் நடந்துச்சு. இந்த திறப்பு விழாவுக்கு பிறகு அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு பாலம் ஒன்று கட்டப்பட இருக்கு. இந்தியாவுடைய தனுஷ்கோடியையும் இலங்கையுடைய தலைமன்னரையும் விளக்கின்ற ராமர் பாலமன்றத்தை கட்டுறதுக்காக இந்தியாவுடைய மத்திய அரசு முடிவெடுத்து எடுத்திருக்காங்க. இந்த ராமர் பாலமன்றது ஆதாமின் பாலம் அல்லது ராமசேதுன்னு சொல்லி வரலாறுல சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஒரு பாலம் இலங்கையினுடையதும் இந்தியாவுடையும் பண்டைய கால புராதன கதைகளோட சம்மந்தப்பட்டு கொண்டிருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்திலேருந்து மன்னாருக்கான ஒரு 23 கிலோமீட்டர் கடற்வழி தூரத்தை கொண்டது. இது என்னதான் ராமரால் கட்டப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு கடலுக்கு அடியில் புதஞ்சு போய் கிடக்கு. என்றாலும் ஒரு சில பிரதேசங்களை நீங்கள் வானத்திலிருந்து போய்க்கல ஃப்ளைட்டில் போனீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேசங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ராமர் பாலமன்றது பண்டைய கால புராணங்களோட சம்மந்தப்பட்டுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் மிக முக்கியமாக இந்து மக்களினுடைய ராமாயணத்தோட மிக முக்கியமாக பின்னிப்பிணைஞ்சதாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. ராவணன் சீதையை இலங்கையை கடத்தி கொண்டு போக இந்த தனுஷ்கோடியிலிருந்து தான் ராமபிரான் ஹனுமானுக்கு உத்தரவிட்டு தன்னுடைய படைகளை இலங்கையை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுத்தாகவும், ராமரனுடைய ஒரு கட்டளையின்படி தான் இந்த ராமர் பாலமன்றது கட்டப்பட்டதாகவும் இன்ற வரைக்கும் இந்து மக்கள் நம்பிக்கொண்டிருக்காங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் இருந்து கொண்டிருக்குது. இந்த ராமாயணம் சொல்லுகின்ற காலப்பகுதிக்கும் இந்த பாலத்தில் இருக்கின்ற கல்களுடைய கார்பன் ரிசர்ச்சுக்கும் சம்பந்தம் இருந்து கொண்டிருக்குது. ராமாயணம் சொல்கிற அதே காலப்பகுதியைத்தான் இந்த கார்பன் ஆராய்ச்சிகளும் சொல்கிறதால மேபி இந்த பாலமன்றது இந்த ராமரால் கட்டப்பட்ட பாலமாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம போட்டு கொண்டிருக்குது. என்னதான் இந்த ஒரு பாலம் ராமரால் கட்டப்பட்டுன்னு சொன்னப்பட்டாலும் 1400 ஆண்டளவில் பூமியினுடைய பல்வேறுபட்ட மாற்றங்களால் இன்றைக்கு கடலுக்குள்ளே போயிருக்குது. என்னதான் நீங்கள் இந்த பாலமன்றது கடலுக்குள்ளே போயிருந்தாலும் வானத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 திட்டுக்களை பார்க்கலாம். இந்த 13 திட்டுக்கள் தான் இன்றைக்கு ராமர் பாலம் இருந்ததுக்கான அடையாளமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்து கொண்டிருக்குது. இந்த ராமர் பாலமன்றது ராமாயணத்தோட மட்டும் சம்மந்தப்படலை, பண்டைய கால சங்ககால தமிழ் இலக்கியங்களுடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. பண்டைய கால தமிழ் இலக்கியங்கள் சொல்கிற மன்னர்களுடைய செப்பு தகடுகள் அப்படின்னு சொன்னால் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமசேதுன்ற ஒரு வேடுங்கிறது அடிக்கடி வந்து போகும். இந்த ராமசேதுன்றது குறிப்பிட்ட இந்த பிரதேசம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சேதுபகனுடைய மிக முக்கியமாக ராமநாதபுர சேதுபகைகளுடைய மிக முக்கியமான பிரதேசமாக இந்த பிரதேசம் இருந்தது சொல்லி சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ராமரோட சம்பந்தப்பட்ட அயோத்தி கோயில் என்பது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இந்த ராமர் பாலம் கட்டப்படுறதுக்கான நியூஸ் வந்தது எல்லார் மத்தியிலுமே ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், அப்போ அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ராமாயணம்ன்றது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் 11 நாள் விரதம் என்று இருந்தார். இந்த ராமர் ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா கோயில்களுக்கும் போய் தன்னுடைய விசேட பூஜைகள் என்று செஞ்சு கொண்டிருந்தார். கடைசியாக அவர் வந்த இடம் வந்து தமிழ்நாட்டினுடைய கோதண்டராமர் கோயில். கோதண்டராமர் கோயிலில் தன்னுடைய பூஜைகளை நிறைவு செஞ்ச பிறகு அவர் தன்னுடைய விரதத்தை முடித்த இடம் வந்து தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிச்சல் முனை. இந்த அரிச்சல் முனையில் தன்னுடைய விரதத்தை முடித்த பிறகு ராமர் பாலம் கட்டப்படும்னு சொல்லி அறிவித்தல் வந்ததுன்றது இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இனி அடுத்தடுத்த வருஷங்களில் புதுப்பிக்கப்பட இருக்கிறதா வந்து நம்பலாம். ஸோ இந்த ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட இந்த ராமர் பாலம் கட்டப்படக்கூடிய நடவடிக்கைன்றது இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசால் எடுக்கப்படுங்கன்னு சொல்லி நியூஸஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இதுக்குரிய பகுப்பாய்வு நடவடிக்கைகளை, இந்த பாலம் கட்டலாமா, இந்த பாலத்தை கட்டக்கூடிய செலவுகள் எப்படி இருக்குமோ சொல்லி, ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழல் எப்படி மாறப்போது எல்லாத்தையுமே இந்திய மத்திய அரசாங்கம் ஆய்வு செஞ்சு அந்த பாலம் கட்டக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குதுன்னு சொல்லி இந்திய ஊடகங்கள் எல்லாம் வெளியில் செய்தியெல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த போக்குவரத்துன்றது ராமர் பாலம் கடலுக்கடியில் போன பிறகு நின்று போகலை. தொடர்ச்சியாக ஆங்கிலேயர் காலத்திலுமே இந்த போக்குவரத்து செய்ய வேண்டியது ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆங்கிலேயர் காலத்தில் ரயில் கப்பல் ரெண்டையுமே பயன்படுத்தி ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவைன்றது 1914 2024 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த போக்குவரத்துக்காகவே தனுஷ்கோடியிலையும் சரி தலைமன்னார்லேயும் சரி புதுசாக துறைமுகங்கள்லாம் கட்டப்பட்டிருந்துச்சு. இந்த போக்குவரத்துன்ற ரூட் எப்படி இருக்கும்னு சொன்னால், சென்னையிலேருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்தின் ஊடாக தனுஷ்கோடிக்கு ட்ரெயினில் வருவாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரெயின்ன்றது போட்மெயில். இந்த ட்ரெயினில் இருந்து கொண்டு நீங்கள் இறங்கி தனுஷ்கோடியிலேருந்து ஒரு நீராவி கப்பல் எடுத்து தலைமன்னாருக்கு வருவோம். இந்த ரூட்ன்றது 1914 1964 பாவனையில் இருந்து விட்டுருந்துச்சு. என்றாலும் இந்த 1964 ஏற்பட்ட மிகப்பெரிய புயலுக்கு பிறகு பாலமன்றது தகர்க்கப்பட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போக்குவரத்துன்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகும் இலங்கையில் ஏற்பட்ட இந்த உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல்வழி போக்குவரத்தும் சரி தரவழி போக்குவரத்தும் சரி ஃபுல்லாகவே நிப்பாட்டப்பட்டு இருந்துச்சு.
திருப்பியும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் திருப்பியும் இந்த போக்குவரத்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீண்ட காலமாக கோரிக்கைன்றது முன்வைக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு. இந்த கோரிக்கை எல்லாத்தையுமே முன்வைச்சது இந்திய அரசாங்கம் தான். இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கையை முன்வைச்சாலும் இலங்கை அரசாங்கம் அதை அக்செப்ட் பண்ணால் காணலை. நீண்ட காலமாக அக்செப்ட் பண்ணாமல் இருந்த ஒரு கோரிக்கைன்றது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு வந்தாப்புறதான் ஓரளவு கைகூடி வந்து கொண்டிருக்கு. ஏன் 2015 இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முதலாக இலங்கைக்கு வரைக்குள்ள ரெண்டு நாடுகளுக்கும் இடையில தரவழி தொடர்புன்ற ஒரு கன்செப்ட் வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அதை இலங்கையுடைய அரசாங்கம் வந்து கேட்டுக்கொள்ளல. இந்த 2015 பிறகு 2023 வரையான காலப்போதி மட்டும் இதை பற்றி எந்த ஒரு கதையுமே இருக்கில்லை. 2023 முதல் முதலாக ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்த பிறகு டெல்லிக்கு போகிறார். 2023 ஜூலை மாதம் டெல்லிக்கு போன பிறகுதான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி தொடர்பு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. இந்த பேச்சுவார்த்தையில் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் தரைவழி பாலம் கட்டுறதுக்கு ரெண்டு நாடுகளையும் வந்து ஒத்துக்கொள்கிறாங்க. இந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பிறகுதான் இப்போ இந்த பாலம் கட்டுறக்கூடிய ஆய்வு நடவடிக்கைகள்ன்றதை ரெண்டு நாடுகளும் சேர்ந்து வாங்கியிருக்கு. அதில் மிக முக்கியமாக சொல்லப்போனால் இந்திய அரசாங்கத்தினுடைய முற்றுமுழுதான ஒரு அவதானிப்பின் கீழ் தான் இந்த பாலம்ன்றது ஃபியூச்சரில் கட்டப்பட இருக்குது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த கடல்வழி பாலத்தை கட்டுறதுன்றது லேசுப்பட்ட காரியம் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு இதில் ரிஸ்க்ன்றது இருக்குது. அதே நேரம் இதுக்கான செலவுன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மிக பெரிய அளவுக்கு காசுன்றது தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு பாலத்தை கட்டிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு நாட்டுக்குமே மிகப்பெரிய அளவு நன்மைகள் இருந்து கொண்டிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம்ன்றது ரெண்டு நாட்டுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு வரமாக கூட அமையக்கூடிய சாத்தியக்குறல் இருந்து கொண்டிருக்குது. சரி, இந்த பாலத்தை கட்டுறது சாத்தியமான விஷயமானு சொல்லி அடுத்தது பார்க்கணும். இப்படியான பாலங்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கு. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மாதிரியான இந்த பாலங்கள் இப்போ இந்தியாவிலேயே கட்டப்பட்டிருக்கு. ரீசெண்டாக தான் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே தான் இந்தியாவுடைய மும்பையில் 22 கிலோமீட்டர் நீளமான கடல்வழி பாலம்ன்றது கட்டப்பட்டிருந்தது. இதுக்கான செலவுன்றது 17,840 கோடி. ஆனால் இதுக்கு இந்த மும்பையில் கட்டப்பட்ட இந்த ஒரு செலவை போல குறிப்பிட்ட இலங்கை இந்திய பாலத்துக்கு ஏற்படான்னு சொல்லி நம்பப்பட்டு கொண்டு இருக்குது. காரணம் என்னச்சுன்னா ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கிற இந்த கடல் வழியிலிருந்து ஆழம் குறைஞ்சது. இந்த கடல் வழியில் தான் மணல் திட்டுக்களும் சுண்ணாம்பு கற்களும் இருந்து கொண்டு இருக்குது. இதுக்கு மேலால் அமைய போகிற பாலத்தினுடைய பேஸ்ன்றது இந்த மணல் திட்டுக்கள்லையும் சுண்ணாம்பு கற்கள்லையும் வந்து அமைய இருக்கிறனால இதுக்கான செலவுன்றது கொஞ்சம் குறைய இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில மணல் திட்டுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். மொத்தமாக 13 மணல் திட்டுகள். ஒவ்வொரு மணல் திட்டுகளுக்கும் இடையிலான தூரம்ன்றது 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5-2 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்து கொண்டு இருக்குது. இதில் தனுஷ்கோடியிலிருந்து முதல் 6 மணல் திட்டம் இந்தியாவுக்கு சொந்தம், மிச்சம் எல்லாம் இலங்கைக்கு சொந்தமாக இருந்து கொண்டு இருக்குது. இப்போ அமைய இருக்கிற இந்த பாலமும் இந்த மணல் திட்டுகளுக்கு மேலேயும் அதை தாண்டி வர கடலுக்கு மேலேயும் தான் அமைய இருந்து கொண்டு இருக்குது. இந்த பாலத்தை அமைக்கிறது இதனால தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு, கொஞ்சம் மட்டமட்ட பாலங்களோட ஒப்படைக்கில் கொஞ்சம் செலவு குறைஞ்ச ஆனால் சாத்தியமான பாலம் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கு இப்போ இந்தியா முனைப்பு காட்டிக் கொண்டிருக்குது. இதே மாதிரி தான் பல்வேறுபட்ட கோரிகளுக்கு மத்தியில் இப்போ இலங்கை இந்திய கப்பல் சேவை மண்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கப்பல் சேவை நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறைக்கிடையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கப்பல் சேவை கொஞ்ச நாளிலே நிப்பாட்டப்பட்டு திருப்பியும் இந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறையில் இருந்த இந்த தலைமன்னாருக்கும் இலங்கைக்கும் இடையிலான கப்பல் சேவைன்றது அடுத்த கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்குன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புகள்ன்றது போக்குவரத்து தொடர்புகள்ன்றது அடுத்து வரும் காலங்களில் வளர்ச்சி அடைத்தான் இருந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு பாலம் கட்டப்பட்டால் ரெண்டு நாட்டுக்குமே மிகப்பெரிய நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக இந்த ஒரு பாலம் கட்டப்பட்டதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய வளர்ச்சின்றது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிஸ்னஸ்ன்றது கடல் வழியாக தான் நடந்து கொண்டிருக்கு, கப்பல் வழியாக. இந்த பாலம் கட்டப்பட்டால் நேர விரியமன்றது குறைக்கப்படும், போக்குவரத்து செலவுன்றது அறவே குறைக்கப்படும், 50% போக்குவரத்து செலவு குறைக்கப்படும்னு சொல்லி அறிக்கைகள் எல்லாம் வழி வந்திருக்கு. ஸோ பொருட்களுடைய விலை இலங்கையில் குறைக்கூடிய சாத்தியக்குறல் இருந்து கொண்டு இருக்கு. இப்போ இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுடைய துறைமுகங்கள்ன்றது ஒன்று விசாகப்பட்டினம் மற்றது சென்னை. இதுகள் எல்லாத்திலேருந்தும் வார கப்பல்கள் கூட ஏதாச்சும் சரக்குகளை இலங்கையை கொண்டுடணும்னு சொன்னால் இலங்கையை சுற்றி கொழும்பு தான் கொண்டு வந்து ரக்கணும். இப்போ இந்த பாலமன்றது கட்டப்பட்டால் நேரடியாக இந்த தரவழி பஸ்ஸோ அல்லது ட்ரெயினோ பாவிச்சு பொருட்கள்ன்றது மிக லேசாக குறுகிய ஒரு காலத்தில் இலங்கைக்கு வந்து சேர்றதால இந்த பொருட்களுடைய விலைன்றது அந்த பாலம் கட்டப்பட்ட பிறகு அரைவாசி அளவு குறையக்கூடிய சாத்தியக்குறல் இருந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த பாலம் கட்டப்படுறதுன்றது வர்த்தக ரீதியாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. அதை விட இன்னொரு விஷயம், இப்போது என் காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் எங்கே இருக்கிறாங்க, கொழும்பில்.
கொழும்புல இருந்து அவங்க அந்த இறக்குமதியை செஞ்சு இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பாலம் சப்போஸ் கட்டப்படும் என்று சொன்னால் இந்த பாலத்தினூடாக இலங்கையுடைய வடக்கு, வடமத்திய, அந்த கிழக்கு பிரதேசங்களுக்கு எல்லாருமே ஒரு இறக்குமதியாளராக மாறலாம். ஸோ பிஸ்னஸ்ன்றது எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுறக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த பாலம் என்று உருவாக்கி வச்சிருக்கு. அடுத்த ரெண்டாவது விஷயம், இந்த பிஸ்னஸ் என்று பார்க்கல இலங்கை இந்தியாவோட மட்டும் பிஸ்னஸ் செய்யலை, உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடையும் கூடுதலான நாடுகளை பிஸ்னஸ் என்று செஞ்சு கொண்டிருக்குது. அதில் மிக முக்கியமாக இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற தெற்காசிய நாடுகள். இந்த தெற்காசிய நாடுகளோட கூட இலங்கை பிஸ்னஸ் பண்ணுறது கடல் வழியாக தான் இருந்துக்கொண்டிருக்கு. இந்த பாலம் கட்டப்பட்டால் பங்களாதேஷ் இருக்கலாம், பாகிஸ்தான் இருக்கலாம், நேபாளம் இருக்கலாம், இதுகள் எல்லாத்தோடையுமே தரைவழி தொடர்பண்டதை இலங்கை லேஸ்லேயே ஏற்றுப்படுத்திக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ரீதியாக எல்லா நாடுகளோடையுமே தரைவழி தொடர்பண்டது பொருட்களை இலங்கையை கொண்டு வரதுக்கு ஈஸியாக்கி வச்சுருக்கு. அடுத்த விஷயம் டூரிசம். இலங்கைக்கு வர டூரிஸ்டினுடைய மிக முக்கியமான பகுதின்றது இந்தியாவிலேருந்து இருந்து கொண்டிருக்கு. அதே நேரம் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தூரம்ன்றது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அடுத்த மாநிலங்களுக்கும் இருக்கிற தூரம்ன்றதை விட குறைவாக இருந்து கொண்டிருக்கு. அதனால தான் இந்த இந்தியாவினுடைய மக்கள் சென்னையிலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டூரிஸ்டாக போகிறதை விட இலங்கைக்கு வர்றது ஈஸியாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இலங்கைக்கு இந்தியாவிலேருந்து டூரிஸ்டாக வர மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொன்னால் இலங்கையுடைய அந்நிய செலாவணி கையிருப்புன்றது அதிகரிக்கும். ஸோ இலங்கையுடைய வளர்ச்சின்றது அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்த நல்ல விஷயம் இந்த நேரடி எண்ணெய் குழாய்கள். இலங்கைக்கு இப்போ பிரேரிக்கப்பட்டிருக்கிற ஒரு எண்ணெய் குழாய் திட்டம் இந்தியாவிலேருந்து இலங்கையுடைய வடக்கு பிரதேசத்தினூடாக திருவண்ணாமலைக்கு போகிற இந்த ஒரு குழாய் திட்டம். இந்த ஒரு பாலமண்டது அமைக்கப்படமாக இருந்தால் இந்த குழாய் திட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பான ரூட்டை வழங்க முடியும்னு சொல்லி சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு. இந்தியான்றது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்க நாடு. இந்த நாடு தனக்கு தேவையான எண்ணெய் வளங்களை மேல்மிச்சமாக கூச்சி வச்சிருக்கு. ஸோ இலங்கைக்கு தேவையான எண்ணெய் வளங்கள் சப்போஸ் ஏதாச்சும் பொருளாதார நெருக்கடி வந்தால் கூட இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய நிலைமைகள்னு இருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு மற்ற நாடுகளோட தங்கியிருக்க வேண்டிய தேவைன்றது ஃப்யூச்சரில் உருவாகாமல் இந்தியா காப்பாற்றக்கூடிய சாத்தியக்கூடிய இருந்து கொண்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் சாப்பாடு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்காகவே இந்தியாவுக்கு போகிற மக்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்காங்க. ஏன் இலங்கையில் இருக்கின்ற சாப்பாடுடைய சுவைக்கும் இந்தியாவில் இருக்கிற சாப்பாடுடைய சுவைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த சாப்பாட்டு ரீதியாக ரெண்டு நாடுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஒரு பாலமண்டை உருவாக்கி வச்சிருக்கு. இது எல்லாமே நன்மையாக இருந்தாலும் ஒரு சில நன்மையான விஷயம் இந்தியா தரப்பில் இருந்து கொண்டிருக்கு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுன்றது அவ்வளோ தூரத்துக்கு நீண்ட காலமாக ஒரு பொண்டிங்கில் இருந்தது இல்லை. அப்பப்போ இறுக்கமாக வரும், அப்பப்போ விலகி போகும். இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த விலகி போன உறவை பயன்படுத்தி தான் இலங்கையில் சீனா ஆழமாக காலந்து வச்சிருக்கு. இதுக்கு கை போட்டு கொடுத்தது ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி. இந்த சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கையில் கூடிக்கொண்டு போகிறது இந்தியாவுக்கு மிக முக்கியமான த்ரெட்டாக இருந்து கொண்டிருக்கு. இந்த த்ரெட்லேருந்து இந்தியா வெளியில் வாரதுக்கும் இந்த ஒரு பாலம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். இந்த பாலமண்டது கட்டப்பட்டால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுன்றது கொஞ்சம் நெருக்கமடையும். அந்த நெருக்கமே சீனாவுக்கு இலங்கை மீது இருக்கிற அந்த ஆதிக்கத்தை குறைச்சி கொஞ்சம் இலங்கையை ஃப்ரீடமான ஒரு நாடாக ஃப்யூச்சரை கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயம் இலங்கைக்கும் ஒரு நன்மையான விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு பாலம் கட்டப்படுற விஷயம் இலங்கையுடைய அரசியலில் மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. காரணம் என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட குறுகிய அரசியலுக்குள்ள நிற்கிற இலங்கையுடைய அரசியல்வாதிகள் இதை வச்சே எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணதை இனிவரும் காலங்களில் செய்வாங்க. இதுக்கு முதலும் இப்படியான பிரச்சாரங்கள் நடந்தது. 2002 2016 எல்லாமே இந்த பாலம் சம்மந்தப்பட்ட ப்ரொபோஷன் எல்லாம் வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு எதிராக தான் இலங்கையுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்தை வந்து சொன்னாங்க. அவங்க அப்பேக்கள் சொன்ன விஷயங்கள்னா இந்த பாலம் கட்டப்பட்டால் பயங்கரவாதிகள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே வரலாம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்ற ஒரு விஷயம் வந்தாலே கட்டாயம் இந்த பயங்கரவாதிகள்னு சொல்லப்படுற விஷயம்ன்றது வரும். ஸோ அதை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணது அந்த காலத்தில் செய்யப்பட்டு கொண்டிருந்துச்சு. அடுத்தது இந்திய படைகள்ன்றது இலங்கைக்குள்ளே வரலாம்னு சொன்னாங்க. ஏன் இலங்கையுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இந்தியாவோட இணைக்கப்படும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது செஞ்சாங்க. இலங்கை ஒரு காலத்தில் இந்தியாவுடைய ஒரு மாநிலமாக மாற்றப்படும்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க. ஸோ ஒரு குறுகிய அரசியல் வட்டத்தில் நிற்கிற இந்த இலங்கையுடைய அரசியல்வாதிகள் கட்டாயம் இதை ஒரு சிலர் ஆட்சி எதிர்ப்பாங்க. ஆனால் இதுக்கு முதல் ஏற்பட்ட மாதிரியான எதிர்ப்புகள்ன்றது இப்போ ரீசெண்டாக அந்த 2024 ஏற்படலை. இதுக்கான காரணம் இலங்கை 2023-2022 காலப்பகுதியில் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு போய்க்கல மிக முக்கியமாக தங்களுடைய உதவியை செஞ்சது இந்தியா. ஸோ இந்தியாவை பயக்கக்கூடாண்ட ஒரு விஷயம் இலங்கையுடைய அரசியல்வாதிகளே தெரிஞ்சிருக்கு. ஆனால் எலெக்ஷன் என்று வந்தால் கட்டாயம் இது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாற்றப்படும். இந்த பாலம் கட்டப்படுறது இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் மிக முக்கியமாக யாருக்கும் யாருக்குமான தொடர்பு
இந்தியாவுடைய தமிழ்நாட்டுக்கும் இலங்கையுடைய வடக்கு கிழக்குக்கும். ஸோ அரசியல்வாதிகளுடைய நோக்கம் எப்படி இருக்கும், ரெண்டு தமிழ் பகுதிகளும் இணைஞ்சா அவங்களுக்கு சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு த்ரெட்டாக இருக்குமான்னு சொல்லி நம்பி கட்டாயம் இதை எதிர்ப்பாங்க. ஒரு சிலராச்சு ஃப்யூச்சரில் இதை எதிர்ப்பாங்கன்னு சொல்லி நம்பி ஷுவராக அடித்து சொல்லலாம். ஆனால் இலங்கையினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு மாஜ வரைகளை சிக்க யாருமே இடமன்றது கொடுக்கக்கூடாது. இந்த பாலம் கட்டுறன்றது கட்டாயமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியா உலகளாவிய ரீதியில் அஞ்சாவது பொருளாதார வேலை சேர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷங்களில் மூன்றாவதாக வாரக்கூடிய தங்களுடைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்காங்க. இலங்கையும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. 2048 இந்தியா மாதிரி தான் இலங்கையும் வந்து சுதந்திரம் அடைஞ்சிது. 2048 ஆண்டு டார்கெட் பண்ணி தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நகர் வந்தது போய்கொண்டிருக்கு. ஸோ இலங்கையும் இந்தியா மாதிரியே ஒரு பொருளாதார வல்லரசா அல்லது பொருளாதாரத்தில் தன்னிறைவான நாளாக வரணும்னு சொன்னால் இந்தியாவை சார்ந்து இயங்கணும் இயங்க வேணுமென்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த பாலமன்றது கட்டப்பட்டால் மட்டும்தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த தொடர்புன்றது கொஞ்சமாச்சு நல்ல மாதிரி வந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு இலங்கைன்றது வளர்ச்சி அடையலாம். அடுத்தது நிறைய பேர் சொல்கிற விஷயம் இந்த அகதிகள், அதே நேரத்தில் பயங்கரவாதிகள். பயங்கரவாதிகள் ஊடுருவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுற விஷயம் இந்த அரசியல் குறுகிய வட்டத்துக்குள்ளால். அடுத்தது அகதிகள். இலங்கையிலேருந்து நிறைய அகதிகள் இந்தியாவுக்கு இப்போவும் போய்கொண்டிருக்காங்க. இந்த பாலமன்றது கட்டப்பட்டால் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிற அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் மனசில் நம்பப்பட்டுக்கொண்டிருக்கு. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தை எதிர்த்த மிக முக்கியமான ஒரு நபர் ஜெயலலிதா அம்மையார். அவர் சொன்ன விஷயம் பயங்கரவாதிகள் ஊடுருவாங்க, இந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையை வச்சுக்கொண்டு இந்த விஷயமெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ அந்த பயங்கரவாதிகள் தமிழில் விடுதலை புரியுன்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஒழிச்சா பிறகும் இந்த பயங்கரவாதிகள் ஊடுருவாங்க, அகதிகள் அங்கே போவாங்கன்னு சொல்லி சொல்லிக்கொண்டு எந்த ஒரு விஷயமே இல்லை. உங்களுடைய செக்கிங் உங்களுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் இறுக்கமாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஊடுருவல்ன்றது ஃபுல்லாகவே தவிர்க்கப்படும். ஸோ இந்த பாலம் கட்டுறன்றது ரெண்டு நாட்டுக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தப்பட்ட இந்த பாலம் சம்மந்தமாக இன்னும் ஏதாச்சும் அப்டேட் வருதான்னு சொல்லி உங்களோட வெயிட் பண்ணி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அந்த சனி வெஸ், டேக் கேர்.